உடல் உறவு வித் பாவனா, நம்ம நடிகை பாவனாவுடைய ஒரு உடல் உறவை வச்சிருந்த அந்த நடிகர், அந்த இயக்குனர். ஸோ இதை பற்றிய மௌனம் கலையுமா அந்த இயக்குனரின் பேர் மிஷ்கின். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, நம்ம 70mm சேனலோட அடுத்த வீடியோவை பார்ப்போம். கேரள சினிமா இண்டஸ்ட்ரியை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா சினிமாவையும் ஒழுக்கிய சம்பவம் தான் பாவனாவின் பாலியல் வன்கொடுமை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்து சமுதாயத்தின் எல்லா முக்கியஸ்தர்களும் அந்த சம்பவத்தை பற்றி தங்களுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருந்தார். இந்த கொடூரத்தை நிகழ்த்திய பாவனாவின் முன்னாள் கார் டிரைவர் பால்சர் சுனில் என்பவர் போலீஸாராக அப்போ வந்து கைது செய்யப்பட்டார். யார் யாரோ கருத்து சொன்னார்கள், ஆனால் பாவனாவை தமிழில் சித்திரம் பேசுது அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்திய மிஷ்கின் இதுவரைக்கும் வந்து அப்போதைக்கு எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல, இது வரைக்கும் அவர் ரியாக்டே பண்ணல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நியாயமாக இந்த பிரச்சனையை பற்றி முதல்ல வாய் திறக்க வேண்டியவர் மிஷ்கின் தான். ஏன்னா மிஷ்கின் வந்து பாவனாவுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து அவர் தான் தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா பாவனாவுடைய மூவிஸ்க்கும் வந்து அவர் மென்டார் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அந்தளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்த பாவனா எதுக்காக அவருடைய இந்த தொல்லைக்கு இந்த வன்கொடுமைக்கு ஆளான பாவனாவை பற்றி மிஷ்கின் ஏன் வாங்கி தரக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரம் பேசுது பெரிய அளவில் ஒரு வெற்றி எட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பிக் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். ஸோ தமிழகத்தின் எல்லா கல்லூரிகளிலும் அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா ரீசன்ட் காலேஜஸ்லேயும் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து நம்ம மிஷ்கினை வந்து பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் கோவையில் அப்படி ஒரு கல்லூரியில் போய் அவர் விழாவில் பேசும்போது மிஷ்கின் வந்து அங்கே மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி ஒரு மாணவர் கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரம் பேசுதடி படத்தில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து ஒரு ஓப்பன் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தார். ஏன்னா வந்து மிஷ்கினுடைய அந்தரங்கம் ஆன ஒரு பேச்சுக்கள் வந்து அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா சித்திரம் பேசுதடி படத்தின் மூலமாக வந்து அவருக்கும் பாவனாக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்ற மாதிரி பேசினது. ஸோ அதை மையப்படுத்தி அந்த மாணவர் கேட்கும்போது, சித்திரம் பேசுதறி படத்தில் உங்களுக்கு என்ன தான் லாபம் அப்படின்னு வந்து ஓப்பனாக கேட்டார். அந்த கேள்விக்கு வந்து செக்ஸ் வித் பாவனா, வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோயினை நடிக்க வைக்கிறதுக்கு பாவனாவுக்கு கிட்ட வந்து உடலுறவு வச்சிருந்ததாக வந்து அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார். அது வந்து பயங்கர சர்ச்சையாச்சு அந்த பேச்சு வந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சிருந்த அந்த உடல் உறவு அப்படின்றத அந்த விஷயம் வந்து கல்லூரியில் பேச வேண்டிய விஷயமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கல்லூரியில் அதை பேசும்போது மாணவர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கத்தி என்ன சொல்கிறது ஒரு அப்ளாஸ் பண்ணுவாங்களே, வா அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அப்ளாஸ் பண்ணி கத்திருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க. பாவனாவுடைய அந்த முதல் பால்சார் சுனில், அதாவது அவருடைய டிரைவர் கைது செய்யப்பட்டார் இல்லையா, அதனால் அந்த மாதிரி முதல் பால்சார் சுனில் வந்து நம்ம மிஷ்கின் தான் போல. ஸோ தமிழில் அறிமுகப்படுத்துகிறன்ற பேரில் நல்லா பூந்து பால் குடித்து பூந்து விளையாடிட்டார் நம்ம ஆள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம வீடியோவில் சிம்ரனை காதலித்து ஏமாற்றிய நடிகர்கள் காதல் அப்படின்ற பேரில் என்னென்னலாம் பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு லாங் வீடியோ இருக்க போகுது. அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க 70mm 2.0 சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம் சேனலுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் போஸ்ட் பண்ணுற கதைகள் ஆக்டர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ கிரேட் டே.